ஐயா வணக்கங்க. வணக்கம். நம்ம அமிருதீன் ஐயா அவரோட கேள்வியை வந்து பிரித்து பார்த்துட்டு இருக்கோம். அவரோட கேள்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, தலைவலி சந்தோம், உறவுகள் சரியில்லை, அப்புறம் பொருளாதார பிரச்சனைகள், இப்படியெல்லாம் சொல்லி வராருங்க ஐயா. இப்படி இந்த இதெல்லாம் பிரச்சனைகள் அப்படின்னு வார்த்தையை வாய்விட்டு சொல்லிடுறோம். அந்த அந்த பிரச்சனை உள்ளுக்குள்ளே வந்து எப்படிங்க இது வந்து பின்னப்படுது, அது பிரச்சனையாக எப்படி மனசு வந்து உள்ளுக்குள்ளே அந்த அந்த உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளெல்லாம் ஒன்றும் நடக்கலை. இந்த உள்ளே செட் பண்ணுறதே வந்து உள்ளே என்னன்னு தெரியாதவனால் செட் பண்ணப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது வந்து இது எப்படி இருக்குந்தாங்க, இது சப்போஸ் இதுதான் இன்ஃபினிட் காஸ்மாஸ்ன்னு போட்டேன்ல, இப்போ இது இதுதான் ப்ரொஜெக்ட் ஆகுது ஒரு தோத்தங்கிட்டேருந்து, இதுதான் ப்ரொஜெக்டருங்க, சினிமா ப்ரொஜெக்டர் இதுதாங்க. இது வந்து இதுக்குள்ள என்ன இருக்குங்க, எலக்ட்ரிசிட்டி தான் இருக்கு, கரெக்டா. அதுக்கு முன்னாடி ஃபிலிம் ரோல் பதிவுகள் இருக்கு, பதிவுகள் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தினுடைய மொத்த பதிவும் வந்து ஆன்ம பொருள்லேருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. சரியா, இது புரிஞ்சுதா? ஆன்ம பொருள்லேருந்து இதுக்குள்ளே வந்து லேயர் லேயராக, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் எ ஹியூமன் பீயிங் வந்து புத்தி. சரிங்களா, இந்த இடம் இங்கே தான் பூத கண்ணாடி இருக்குதுன்னு சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி இதுதான் ப்ரொஜெக்டர், இது சப்போஸ் இதுதான் ப்ரொஜெக்டர் எந்திரம்னு வச்சுக்கோங்க, இது ப்ரொஜெக்டர் எந்திரம், இது வந்து ஆன்ம பொருள். ஆனால் இந்த ப்ரொஜெக்டர் எந்திரத்தையும் இயக்க வைப்பது எது, எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு ஃபிலிமில் என்ன ஒன்றாலும் என்ன இருக்குது, நல்ல புராண படம் ஒன்றாலும் என்ன, லேட்டஸ்ட்டு காமெடி படம் ஒன்றாலும் என்ன, ஸோ அது வந்து எதை வேணால் ஒளிர்விக்கும், ப்ரொஜெக்ட் பண்ணும், ப்ரொஜெக்ட் பண்ணும். சரி, இந்த ஊடகத்தை பற்றி தான் நம்ம இப்போ எல்லாமே இது பண்ணுறோம், அதுதான் உள்ளு. இப்போ கூட நீங்கள் கேட்ட கேள்வியில் என்ன, உள்ள என்னையா நடக்குதுங்க, உள்ள நீங்கள் வந்து இந்த புத்தியில் கற்பக்கோடி வருஷமாக நீங்கள் நிறைய கூடுகளில், புரியுதா? இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருப்பது, புத்திக்கு முன்னாடி இருப்பது மனம்னு வச்சுங்க, இது வந்து மனம். சரிங்க, இதுக்கு முன்னாடி இருப்பது அஞ்சு புலன்கள், ஞான புலன்கள், புரியுதுங்களா? ஞான, அதுக்கப்புறம் வந்து இது வந்து கர்ம புலன்கள். இந்த இடத்துல கர்ம புலன்கள்னா என்ன, கை கால் வாக்கு, அப்புறம் குதம், அப்புறம் பிறப்புறுப்பு, புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. கிளியரா, செக்ஸ் என்ஜாய் பண்றதுக்கு பிறப்புறுப்பு என்ஜாய் பண்ற மாதிரி அவனுக்குள்ள பாவம் இருக்கு, கரெக்டா? அங்கேயும் பாத்தீங்கன்னா அதுவும் அனர்த்தம், எல்லாம் கண்ண முடிப்பாங்க அந்த சமயத்துல, புரியுதா? செக்ஸ் பண்ணும்போது கூட மனம் தான் செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். காமெடிக்கு எல்லையே இல்லைங்க, என்னத்தப்பட்டுறது. இது வந்து கர்ம புலன்கள் வச்சுங்க, இதுதான் கர்ம புலன்கள் அஞ்சு. இது மூலமாக மொத்த பிரபஞ்சமும் ஒரு தனி மனிதனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் குத்துதே கொடையுதே. இது என்ன பண்ணுது, குத்துது கொடையுது, இருக்கிறவனுக்கும் கொடையுது, இல்லாதவனுக்கும் கொடையுது. நீங்க சொன்ன இந்த மூணு சொன்னீங்கல்ல, உடல் ஆரோக்கியம், பண வளமை, அப்புறம் இன்னொன்று என்ன, மனம், மனம், அதாவது எல்லா உறவுகள்லாம் அது இது எல்லாம் ஸ்டேட்டஸு, எல்லாம் நல்லவங்களா இருக்குது, எல்லாம் அன்பா இருக்குது, அப்படி இப்படின்ட்டு எல்லாமே இந்த ரக ரக ரகமா நுணுக்கமா கர்ம ஞான புலன்களால பல கோடி உடல்கள்ல டைம்லெஸ்ஸா அனுபவித்த அனுபவங்கள் எல்லாம் கர்ம வாசனைகளா இந்த புள்ளியில புத்தியில ஜனிக்குது. புத்தியில என்ன இருக்கு, கர்ம வாசனைகள், அதாவது செயல்பட்ட அனுபவங்களை ரக ரகமா அட்ஜெக்டிவ் போட்டு எதிர்மறை சொல்லது கூட, புரியுதா? இவங்க நல்லவங்க, ஐயோ அவங்ககிட்ட வச்சுக்கவே வச்சுக்காதீங்க அப்படின்ற ஹெட்டிங்ல இருந்து தன்னை பத்தி, உலகத்தை பத்தி, பொருள்களை பத்தி, சகலத்தை பத்தியும், இதுக்கு மையமா இந்த கர்ம வாசனைகள்னு சொல்லப்படுற இரட்டை உணர்ச்சிகளுக்கு மையமா ஒருத்தன் இருந்தாதானே என்ன இரட்டை உணர்ச்சிகள் வேலை பண்ணும். ஆமாங்க, கரெக்டா? ஆமா ஆமா ஆமா, அவனை கோட்டை விட்டுறோம், புரியுதுங்களா? அவனை யாரும் உணரவும் உணர்றது இல்லை. எனக்கு எங்கப்ப வந்து பாரஜன் நல்லதுன்னு சொல்றான், கெட்டதுன்னு சொல்றான், மாத்தி மாத்தி பேச, நம்மளே மாத்தி மாத்தி பேசுறோம்ல, மாத்தி மாத்தி நினைக்கிறோம்ல. ஆமாங்க,
அப்போ சுயநலமா நம்மளுக்கு நல்லது பண்ணாங்கன்னா எவனை கெட்டவன் சொன்னோமோ அவனை நல்லவனா இப்ப நினைக்கிறோம், பாவிக்கிறோம். ஸோ கூத்தடிக்கிறோம் நம்மள. ஸோ இந்த கூத்துக்கு காரணம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. கர்ம வாசனைகளுடைய இரட்டை உணர்ச்சிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நான்ல இருந்துகிட்டு இருக்கு. புத்தி தான் நானுடைய ஸ்தானம், போறமா? புத்தி தான் நானுடைய ஃபங்க்ஷனிங் பிளேஸ். எழுந்த உடனே இது எப்படி எழுந்துக்குது? ஃபுல் ப்ரொஜெக்ஷனோட எழுந்துக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குழந்தைக்கு ஒரு அழுகையோடு எழுந்துக்கும், எனக்கு பேட்டு வாங்கி தரேன்னு சொன்ன இல்லை அப்படின்னு 4 மணிக்கு விடிகாத்தால. அதுவும் துக்கம் தானே? அதுவும் புத்தி தானே? அதுவும் மனத்துல எண்ணங்களா ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா? அந்த மனத்துல எப்படி இருக்கும்? ரமேஷுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு, இவருக்கு இவனுக்கு வந்து நாளைக்கு இன்னைக்கு வாங்கிட்டு வந்து தராராம், அவனுக்கு அடுத்த வாரம் வாங்கி தரேன்ட்டாரு, நீ சொல்லிகிட்டே இருக்கு வாங்கி தரா மாதிரி பேசுறியே தவிர எனக்கு வருத்தப்பாடு இல்லை அப்படின்னு இந்த மனத்துல எண்ணங்களா இருக்குல்ல இந்த குழந்தை கூட. அப்புறம் இந்த ஞான கர்ம புலன்கள்னால அதெல்லாம் உண்மையா பாக்குறான்ல. ஸோ மொத்த ப்ரொஜெக்ஷனும் ஆழ்ந்த உறக்கத்துல ஆன்ம பொருள்ல கரண்ட் மாதிரி, கரண்ட் வெளில தெரியாது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தெரியாது. ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் கூட ஆன்ம பொருள்னால இருக்கு, போருமா? அதனால தான் இருக்குன்றதே அதனோட தன்மை, இருப்பே அதனுடைய தன்மை. அதனால தான் இந்தியா பூரா என்ன சொல்றாங்க, ஞான பூமின்றாங்க. ஏன் இருக்குயா? அது டிவைன் ஃபீல்டியா? இங்க சர்வ பிரம்மாண்டமும் இனிமே வரப்பட எத்தனை கோடி வருஷம் வந்து இந்த பூமி இருக்க போதோ, இந்த சூரிய மண்டலம் இருக்க போறதோ, அத்தனை காலமும் அத்தனை பொய்களும் இதுல இருந்து பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனோட சக்தியினால, எது? ஆன்ம பொருளினுடைய சக்தியினால. அப்படின்னா இவைகள்லாம் என்ன, சன நேரம் புத்தியை அப்படியே மறைச்சு மனத்தை அப்படியே அல்லல் படுத்தி உலகத்தையும் அதே சமயத்துல சத்தியமாக்கி அங்க போட்டா போட்டிகள்ல இவனையும் உலகத்தையும் ஓயாம போராட வைக்கிறது தவிர வேற என்ன இருக்கு? சரி, இது எங்க போகுங்க? ஆன்ம பொருள் தனியா இல்ல, ஆன்ம பொருள்னாலதான் இவைகள் அனைத்துமே வந்து பிரதிபலிக்கப்படுகின்றன. ஆன்ம பொருளுக்கு இப்படி எல்லாம் பிரதிபலிச்சுருக்குதுன்னு தெரியாது. அப்படின்னா ஜீவனுடைய கடமை என்ன ஆகுது, அவனுக்கு என்ன பொறுப்பு வருது? இது எப்பவும் ஆடிட்டு இருக்கோம். 1985லயும் அவருக்கு இப்படிதான் இருந்தது, 2019லயும் இப்போ இப்படிதான் இருக்கு, 45 வருஷம் கழிச்சும் இப்படிதான் இருக்கு. இன்னும் என்னைக்கோ வரைக்கும் நம்மளாம் போறோம் இல்ல, கடைசி மூமெண்ட் வரைக்கும் இது இதே தான் நடந்துகிட்டு, இதுதான் உலகம். பட் இதுவே பிரதிபலிப்புனா இது எப்படி நீங்க சீரியஸா ட்ரீட் பண்ணுவீங்க? ஒரு குழந்தையோட துக்கத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, இவன் சந்தேகத்தோட உச்சிக்கு வந்துட்டான், அதனால உடனே என்ன பண்ணுவீங்க? நிஜமாவே நீங்க நல்ல அப்பா, வாங்கி கொடுக்கணும் தான் நினைச்சிருக்கீங்க. ஆனா வந்து இவன் சந்தேகத்துக்கு உச்சிக்கு வந்ததுனால அவன் துக்கப்படுறான். அந்த துக்கத்தை போகணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப 6 மணி, 4 மணி அந்த கடைக்காரன்லாம் கூட தூங்கிட்டு இருப்பான், அவன்லாம் 9-10 மணிக்கு தான் வருவான், நான் இன்றைக்கி ஒரு 6 நாள் லீவே போட்டுடுறேன், நீ நானுமா போவோம், உனக்கு என்ன பேட்டு வேணும் வாங்கிக்கோ, சொன்னால் முடிஞ்சுதா இல்லையா? அந்த மாதிரி இங்கே வந்து இது எல்லாமுமே கூத்து, பிரதிபலிப்பதெல்லாம் உன்னை வந்து ஆட்டிட்டு போகுது. நீயே ஆட்டத்துக்கு உட்பட்டிருக்கிறாய்னா உன்னை சுயநலமாக உபயோகிக்கின்ற மனைவியோ மகளோ சமுதாயமோ அனைத்து தரப்பு மக்களோ அவங்க இன்னும் அறியாத கூட்டத்தில் உச்சியில் நிற்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு பிரதிபலிப்புன்னு கூட தெரியாதே. நீங்களாவது ஏதோ சுபவாசனைகள் வீழ்ச்சியிருந்தனால 1985ல் போனீங்க, அதுக்கப்புறமும் ஏதோ விதத்தில் ஆன்மீகத்தை தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரே பிரச்சனை என்ன ஆகிப்போச்சு, இது நாள் வரைக்கும் இந்த சத்சங்கங்களை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்நியமாக புத்தி உலகத்தில் தேடிப்பீங்க, கரெக்டா? அவங்க அதை கூட ஆரம்பிக்கல இல்ல, உங்களுடைய உறவினர்களும் உங்களை சூழ்ந்து இருக்கிற சமுதாயமும், இந்த சத்சங்கத்தை கேட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் சமுதாயம் இருக்கா இல்லையா? அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல, நானே இல்லை அப்புறம் எங்க சமுதாயம் வந்தது? கணவன் என்ன திட்டினாலும் சரி, மனைவி என்ன திட்டினாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி, நானே பிரதிபலிப்பு. அப்போ இந்த பிரதிபலிப்புக்குள்ள நடக்கிற இன்னொரு திட்டுதல், துக்கப்படுத்துதல், சோதனைக்குள்ளாதுதல், தாக்குதல், இதெல்லாம் இப்படி மெய்யாயிடும், புரியுதா? சோளக்காட்டு பொம்மையில் பறவைகள் பார்த்து தான் பயந்து போகும், மனுஷன் அது அவன் தானே வச்சு பயமுறுத்துறான். இப்போ இது சோளக்காட்டு பொம்மை நம்மளுக்கே தெரிஞ்சு போச்சு,
இது பழைய வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு, தெரிஞ்சு போச்சா இல்லையா, இதுவே ரிலீஃபா இல்லையா? ஸோ இந்த தெரியறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா நான் சொன்னது? அதாவது புத்தின்ற பூத கண்ணாடி மூலமா பழைய வாசனைகள் கற்ப கோடி வருஷமா நீ புடிச்சுட்ட. ஒரு பறவை என்ன நினைச்சுக்குது, நெல்மணியை வழக்கமாக திருடிந்தது, திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் அப்படி நிற்கிறான், அதுக்கு தெரியாது, அறிவு கிடையாது, சோழ காட்டு பொம்மைன்னு தெரியாது, அது அது நிஜமாவே அடிக்காதுன்னு தெரியாது, ஆனால் காற்றுக்கு சோழம் இப்படியும் அப்படியும் சொல்லணும். இதனோட பய உணர்ச்சி வந்து அதனால் வந்ததா, அதுக்கு ஏற்கனவே இன்ஸ்டில்டு தானே, கரெக்டாக அது சோழ மணிகளை சாப்பிடலான்ட்டு வந்து உட்காரும்போது திடீர்னு அப்படி சூத்துது காற்று நல்லது, ஐயோ நம்மளை அடிக்க வரான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமாக எல்லா பறவைகளும் ஓடுது, பய உணர்ச்சி அதனால் வந்ததா இங்கே வந்ததா, எல்லாமுமே நம்ம கிட்டேருந்து வருது, எல்லாமுமே காணல் நீர்கள் போருமா, சகல பிரபஞ்சமுமே காணல் நீர். இப்போ நீ வந்து என்ன பண்ணுவ, யாரையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, இவன் ரொம்ப நல்லவன்டா, இவன் நல்லா வாங்கிக்கிறான்டா அவன் அப்படின்னு ஏதோ காமெடியில் வருது இல்லை, அந்த மாதிரி தான் நிறையவே அடிப்பாங்க. அடித்தாலும் வந்து அடிக்க அடித்ததுனால நீ துன்பமே உற முடியாது, ஏன்னா உள்ள ஆள் இல்லை, புத்தியில அருகதையா நான் இல்லைன்றத நம்ம இப்ப சொல்றோம், அருகதையா சொல்றோம், உணர்ந்து சொல்றோம், தீட்சையெல்லாம் கொடுக்கல, அப்படியே எடுத்தே வைக்கிறோம், தனி ரூமே கிடையாது, 50,000 கட்டினா இந்த பக்கம் வா, 1,00,000 கட்டினா இன்னும் கிட்டவா, நீ மடியிலேயே வந்து உட்காந்துக்கோ, 5,00,000 கட்டினேன்னா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இங்க வெளிப்பட, இட் இஸ் எ சயின்ஸ், அப்படி பண்ண முடியாது, அப்படி இல்லை, அப்படி இல்லாத நீ எப்படி பண்ணிட்டு இருக்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு, இந்த குழப்பங்களும் இவருக்கு அவரை இப்படி திசை திருப்பத்துக்கு காரணமா போயிடுச்சு. எல்லாமுமே அடிப்படையில் அங்கேருந்து வருது. அற்புதமான அந்த செய்யுளை தான் நம்ம ஆரம்பிச்சோம். என்ன செய்யுளை? மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனமென ஒன்றில்லை உந்தி பர, மார்க்கம் நேராகும் இது உந்தி பர. எழுதிடுவோம், மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனமென ஒன்றில்லை உந்தி பர, மார்க்கம் நேராகும் இது உந்தி பர. இதே செய்யுள என்ன பண்றாங்க அவங்கவுங்க, காப்பி பேஸ்ட், அவங்களோட இன்டர்பிரேஷன்ஸ், புரியுதா, அவங்க ஆராயல, உள்ளுக்குள்ள ஆராய்ஞ்சு மெய்ப்பொருளை உணர்ந்து சொல்லும் பொழுது என்ன ஆகுது, அப்படியே தத்துவமே வெளில வந்து உழுது. ஆனால் உலகத்தில் நடக்கலை, இது நாள் வரைக்கும் நடக்கலை, 1950 மேலே நடக்கலை. ஏன்னா வந்து எப்பேற்பட்ட வெயிட்டை கொடுத்துருக்கார் தெரியுமா, மனத்தின் உருவை மறவாது உசாவ. இந்த மறவாதுன்ற வார்த்தை என்ன, மனம்ன்றதே நினப்பு மறப்பு, வேற என்ன இருக்கு சொல்லுங்க, தூங்கும்போது காத்தால இருந்த மூடு இப்போ இருக்கா, இன்னைக்கு காத்தால என்ன சாப்பிட்டீங்கன்னு திடீர்னு கேட்டால் கூட யோசிப்பீங்களா இல்லையா, அப்படின்னா எங்கேயோ மறந்து போச்சு இல்லை, எங்கேயோ மறைக்குது மறையுது, எங்கேயோ போயிடுது இல்லை, அப்படின்னா அந்த அந்த மாதிரி மறக்காத, ஒட்டு மொத்தமாக இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கா, இதுக்கு ஒரு வடிவம் இருக்கா, என்னையா வடிவம் கொண்டது இது அப்படின்றதுல இன்டென்ஸாக பாரு. மனத்தின் ஒரு உருவை மறந்துடாத, ஒட்டுமொத்தமாக பாரு, காத்தால் எழுந்துன்றதுலேருந்து பாரு, நேற்று ராத்திரி சோகமாக படுத்துண்டியோ சந்தோஷமாக படுத்துண்டியோ அதையும் இப்போ தொடர்ந்து பாரு, நேற்று ராத்திரி சோகமாக படுத்தினேன் இப்போ என்னமோ காரணக்காரம் இல்லாமல் வர மாதிரி இருக்கு, எல்லாம் போயிட்டே இருக்கு,
காலம் மாதிரி போகுது, காட்சிகள் மாதிரி மறையுது, தோன்றுது இருக்குது மறையுது, இருக்கும்போது தோன்றி இருந்து மறைக்கிறதுக்குள்ள ஒரு ஆட்ட ஆட்டிட்டு போயிடுது. ஏன்னா நான் தானே அதுக்கு வந்து பயப்படணும், நானுடைய உடைமைகள் தானே எல்லாம், நானுடைய குழந்தைகள் தானேங்க எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் இரட்டை உணர்ச்சிகள் எல்லாம். ஸோ நீ இதை வந்து விசாரிக்கிறதுன்னா எப்படிப்பா விசாரிப்பேன், மறந்து மறந்தா இன்ஸ்டால்மெண்ட்ல போய் ஆசிரமத்தில் போய் 50,000 100,000 5,00,000 10,00,000 லைஃப் டொனேஷன் உன் சொத்தையே எழுதி வச்சு உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட இல்லையே, கிடைக்காதே, எப்படி கிடைக்கும், புரியுதா? இவர் என்ன சொல்றாரு, மனம்ன்றதே நானு, நீயே மனம், மனத்தை தவிர நீ வேற ஆள் கிடையாது, கரெக்டா? உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், காட்சிகள், ஆடியோ வீடியோ தாக்குதல்கள், அதில் இருக்கிற இரட்டைகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், இதை தவிர நீங்கள் யார்? ஸோ அதுதானே மனம், அதுதானே மொத்த ஊர். இதை வந்து நீ மறக்காமல் சொன்ன நான் உன்னையே நீ விசாரிக்கணும். உன்னை விசாரிக்கணும்னா வெளியில் போய் விசாரிப்பியா? எங்கேயாவது போய் உட்காருவியா? யார்கிட்டையாவது அதை கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்கன்னு புத்தியில் ஐடியா வாங்கிப்பியா? புது ஐடியாவை திருப்பி அது புதுசாக எடுத்ததாக தானே இருக்கும், புதுசு உள்ள குத்துதே குடையுதேன்னு குடையுமே. ஸோ சகஜமாக பண்ண வேண்டியது காம்ப்ளிகேட்டாக வேற, இங்கே ஆன்மீகமே விழிப்பு நிலைக்கு வந்துடுச்சு, புரியுதா? வெறும் விழிப்பு நிலையெல்லாம் கடை திறந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க அப்படி கிடையாது. இது 24/7, அதாவது என்னையே நானுன்னு பார்க்குறது வந்து 24/7, அதுதான் மறவாதுன்ற வார்த்தை. அப்புறம் உருன்னு அர்த்தம் ஒட்டு மொத்தமாக. என்ன, கொஞ்ச நேரம் முன்னாடி சலிச்சுட்டு இருந்தேன், இப்போ வந்து ஏதோ ஒரு படத்துக்கு வந்திருக்கேன், படம் ஒரு என்ன ஃபீலிங்னே தெரில, புரியுதா? அது ஃப்ரெண்ட்ஸுனால எனக்கு வந்த ஃபீலிங்கா, இல்லாட்டி படத்தினால எனக்கு வந்த ஃபீலிங்கா, வேற சூழ்நிலைகளால் வந்த ஃபீலிங்ஸா, எதுவுமே ஒன்றும் தெரியாதா இருக்கும், புரியுதா? அது ஏறிச்சுன்னா, அந்த புகை ஏறிச்சுன்னா அந்த புகையை வந்து சத்தியம்னு நினைக்கிறது, அந்த சலிப்பை சத்தியம்னு நினைக்கிறது, கரெக்டா? இப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, அதுக்கு நீ உள்ளே உட்காந்தாகணும், உள்ளே ஓயாமல் இருக்கணும். இதுக்கு வேலையோட வேண்டாம், அங்கே தான் பியூட்டி பகவான், புரியுதா? என்னுடைய பிராரப்தம், நான் வேலையை விட்டு நான் வந்தேன் காட்டுக்கு, இங்கே வந்தேன் திருவண்ணாமலைக்கு வந்தேன், நீங்களாம் அப்படி வரணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் உங்கள் தலை அப்படி எழுந்ததுன்னா கண்டே பிடிக்காமல் இங்கே வந்து உட்காந்துட்ருப்பீங்க, புரியுதா? நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதை மீறி பிராரப்தம் இருந்தது, அதனால் இங்கே வந்து உட்காந்தேன், எனக்கு கூட அவசியம் இல்லைன்றார் அவர். அந்த அவசியம் இல்லைன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அருணாச்சல அக்ஷரமண மாலை பூரா தெரியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு தன்னை காதலியாகவும் கைவிடப்பட்ட அபலை பெண் போல மனைவியாகவும் நினச்சி, அருணாச்சலனை கணவனாக நினச்சி கிட்டத்தட்ட வாழ்க்கையை குடும்பமே நடத்தி காமிக்கிறாரு. அவரை பார்த்தா கோவணதாரி, துறவி, சன்னியாசி, மகரிஷி இப்படி சொல்லுவோம், சுக மகரிஷிக்கு 4-5 பொண்டாட்டியாம், புரியுதா? இங்கே வெளி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதே இல்லை, அவங்க உள்ளே வந்து மெய்ஞானியாக இருந்திருக்காங்க, அதனால தான் வெளி எதுவுமே சம்மந்தம் கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாரு, டோட்டலாக நீ உள்ளே நிற்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், சும்மா இருப்பா. அதுக்கே வந்து எனக்கு வந்து தனியாக வந்து சாயந்தரம் 5-6 நான் உட்கார்றதுக்கு தயார், அதுதான் எனக்கு டைமு, அப்போ வந்து உலகத்தை கம்ப்ளீட்டாக சைலன்ஸாக இருக்கு சொல்லுங்க அப்படின்றார் இவர், கரெக்டா? பண்ணுறதே அதுக்கு தான், அப்படி உலகம் குடஞ்சதுனால தான் நீங்கள் இந்த கேள்வியே கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாங்க, ஆக்சுவலா அவரோட துக்கங்கள் தானே இந்த அளவுக்கு கேள்வி கேட்க, அதுதானே பக்குவம், ஃபீல்டே இதுதானே. மனத்தின் ஊருன்றது என்னங்க, உலகத்தை பத்தி வச்சிருக்கிற ஒப்பீனியன், உறவுகளை பத்தி வச்சிருக்கிற ஒப்பீனியன், உலகம் வந்து உறவுகள் அத்தனையும் ஈகோயிஸ்டிக்கா வந்து மிரட்டுறதும் உருட்டுறதும் போட்டி போடுறதும் பொறாம கொள்றதும் பணம் கொடுக்காம இருக்கிறதும் கைவிடுறதும் நம்பி துரோகம் பண்றதும் இது ரொம்ப சகஜமா இருக்கணும்ல. இங்க காட்டுல துஷமிருகங்கள் வந்து தெரிஞ்சு இருக்கு உருவத்தோட, இங்கே எல்லாம் மனித ரூபத்தில் அப்படி தானே இருக்கும், அதை விட பாடம் ஃபீல்டு எங்கே இருக்க முடியும்? ஞானிகள்லாம் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. யாருக்கு வந்து நல்ல திடமான தெளிவான ஞானம் வருமா தெரியுமா? குடும்பத்தில் சூழ்நிலை சரியே இல்லை, ஆனால் அங்கே இருப்பார், ஓடமாட்டார், வருமா? என்ன ஃபீல்டு அது, மொத்த குடும்பமும் சரியில்லை, ஓகே, சரியில்லைன்னு என்ன, ஞான சாதகமே பண்ண முடியாது, பட் ஞான சாதகம் எது பண்ண முடியாமல் துக்கப்படுத்துதோ அதுதான் ஃபீல்டு. அப்புறம் பணமே இல்லை, ஆரோக்கியமும் இல்லை, பயமான பயம், உயிரே போயிடுமோ, ஆனாலும் தவிப்பு இருக்கு,
சரணாகதி இருக்கு, தன்கிட்ட அன்பு இருக்கு, ஆனா உலகம் புரிஞ்சுக்கல. ஏன்னா அது அன்பு இல்லாம இருக்கு. அதனால இவர்கிட்ட இவர் காமிக்கிற அன்பெல்லாம் அதுக்கு போறாது, புரியுதா? அதனால அடிக்கும், துன்புறுத்தும். ஒரு ஜடபரதர்ன்ற வர ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மாறி மாறி வராரு. கடைசியில வந்து பரதர்ன்னு பேர்ல பிறக்கிறாரு. ஏன் ஜடபரதர்ன்னு அவருக்கு பேர் சேர்ந்துச்சுன்னா, அவர் வந்து எல்லாரோட ஏச்சு பேச்சையும் அப்படியே வாங்கிப்பார். அப்புறம் கெட்டதே தெரியாது, பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படின்னா என்ன, உணர்ச்சிகள் இல்லாமல் இல்லை, யாருக்குமே உணர்ச்சிகள் இல்லாமல் இருக்காது, புரியுதா? அதில் வந்து ஞானிக்கு எப்படி இருப்பாங்க, கடந்தே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுங்க, இவன் வந்து ஏமாத்துறதுக்கு வந்திருக்கான்னா, ஏமாத்துன்னு சொல்லிட்டு பாக்கெட் எப்படி காமிச்சுட்டு நிற்பாங்க, பொறுமா எடுத்துக்கோ, எனக்கு தெரியல நீ எடுத்துக்கோ, எனக்கு தெரியாது, இது ஏமாத்தப்பட்டதா, புரியுதா? கரெக்டா, இது ஏமாத்தப்பட்டதா? இல்லை, அவர் எல்லாத்தையும் கழிக்கிறார், கடன் எல்லாம் கம்ப்ளீட்டாக கழிக்கிறார், புரியுதா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக வேற என்னத்தை தான் சொல்றது, இதுதான் சொல்லணும். எந்த இடத்துல கஷ்டம் துக்கம், நீங்கள் உட்காடுறீங்க இப்போ சும்மா உட்காரும்போது, மகளோ மனைவியோ தம்பியோ கணவனோ அப்பாவோ அம்மாவோ பாஸோ வெளி சமூகமோ எல்லாம் பேசினதெல்லாம் வரப்போகுது. இதை தவிர வேற ஃபீல்டு என்ன இருக்கு? இந்த ஃபீல்டெல்லாம் நல்லா இருந்தது தானே, நீங்கள் பண்ணவே மாட்டீங்க, ஆன்மாவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம். ஸோ புடம் போட்டு கொண்டு வந்த அந்த பொருட்கள் தான் வந்து நிஜமான வழிகாட்டுபவர்கள். துக்கங்கள் எல்லாம் பேரருள். பணம் இல்லைன்னா நிற்கதையா நிற்க போற உள்ள. இன்னைக்கு வந்து 9 மணிக்கு நான் என்னத்த சொல்றது, அந்த கடங்காரனுக்கு வந்து கத்தப்போறான் அப்படின்னு இருந்ததுன்னா, அது என்ன நிர்கதித்துவம்? அப்ப ஆக்சுவலா வந்து ஒடுங்குவல்ல, என்னால கொடுக்க முடியாதுங்க. அவனும் வந்து பயங்கரமான ராட்சசன், இதுதான் நிலவரம். இன்னைக்கு நான் வந்து சும்மா பண்றேன்னா இதுதான் ஃபீல்டு, இவங்க தான் பண்ணும். ஃபர்ஸ்ட் நீ உள்ள பாக்குறல்ல, யார் அடிபட போகிறவன், யார் அவன் மூலமாக திட்டு வாங்க போகிறவன், அவமரியாதைக்கு ஆட்பட போகிறவன், அவமானத்துக்கு ஆட்பட போகிறவன், எல்லாம் ஃபீல்டு. இதை விட்டுட்டு வேற ஃபீல்டே கிடையாது. இது வந்து நிஜமாவே நடக்க போகுது 9 மணிக்கு. காத்தால நீ உட்காரு, அப்படியே பாரு. அது துன்புற்றவன், புரியுதா? கடன்பட்டு துன்புற்று அவமானத்து அவமானம் 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 எவ்வளவு அவமானம் பாரு. இங்கதான் நடக்க போகுது, பெரிய ரசபாதமே அங்கதான் இருக்கு. அதாவது ஒரு ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும், இப்ப இந்த நோயினால இறக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வலியினோட உச்சம் போடுமா, அதுக்கப்புறம் நோயே வலியே தெரியாது. என்ன மனம் அனுபவிக்கிற வரைக்கும் தான் வலி, அனுபவிக்கிற மனத்திலேயே மனத்தையே பாக்குற லெவல் வந்துடும், வலியே கொடுத்துரும், புரியுதா? என்னதான் இந்த வலி, எப்படி எப்படி வலிக்குதே, யாருக்கு இப்படி வலிக்குது அப்படின்னு அந்த யாருக்குன்னு பார்த்தா மனமே கழிடும். அதை போல எல்லா துக்கங்கள்லையும் மனத்தின் உருவை மறந்துடாத, தொடர்ந்து கண்டினியூஸா பார்த்துக்க. இதுக்குன்னு வேலையை விட வேண்டாம். இவர் கேட்கிறார் ஒரு மினிமம் கேரண்டி கேட்கிறார், அட்லீஸ்ட் 5 இயர்ஸ். அப்புறம் ஆரம்பிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கப்பா, நமக்கு கொஞ்சமாவது அமைதியா அந்த தனங்கையா பண்ண முடியும் அப்படின்ற. கொஞ்சம் அதிகம் எதுவுமே கிடையாது, உள்ள பூரண அமைதி இருக்கு, பூரண சுரூபம் இருக்கு. அது யாருக்கு அருகில் இருக்குன்னா, துக்கப்பட்டவர்களுக்கு அருகில் இருக்கு. சமுதாயத்தாலையும் உறவுகளாலையும் தன்னுடைய சூழ்நிலைகளாலையும் பணமின்மையினாலையும் இவங்களுக்கு தான் அவர் இருக்கார். பணம் இருக்கிறவனுக்கு இல்லவே இல்லை, அவன் ஈவோ தானே இருப்பாங்க, என்ன ஃபுல் கால் ஷீட் புக் பண்ணிருப்பான் இல்லவே. நாளைக்கு எங்க போகலாம், நாளைக்கு எங்க போகலாம், அப்படியே டைம் அவர் கையில் இருக்க மாதிரியும், அதுக்கு வேண்டிய எல்லா ஏவலாட்கள்லாம் இருக்க மாதிரியும், பணம் இருக்க மாதிரியும், எங்க போறதுனாலும் எதை பண்றதுனாலும் எல்லாம் வளமை இருந்ததுன்னா பிஸியா இருக்குமா இல்லையா புத்தி, அப்படின்னா இன்னும் மறந்து மறத்து போதுன்னு தான் அர்த்தம், மறத்து போது மறந்து போகுது, கரெக்டா? அவனால விசாரிக்க முடியாது இல்ல, கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதுதான் மனத்தின் உருவை மறவாது உசாவ, எப்பேற்பட்டவனுக்கு நம்ம இப்ப சொல்லி கொடுக்குறோம், புரியுதா? மனம் என ஒன்று இல்லை, இந்த இந்த ப்ராஜெக்டே இல்லை, தனியாக இல்லை. அப்படின்னா என்னுடைய தனியான சஃபர் பண்ணுகின்ற ஒரு நான் இல்லை,
உறவுகளால் அடிபடுகின்ற ஒரு நான் இல்லை. புரியுதுங்களா? இந்த அளவுக்கு தள்ளின அதே இதுதான், இதே யூடியூப்ல இதே சத்சங்கங்கள் தானே வந்துட்டு இருக்கு, விஞ்ஞானமா தானே வந்துகிட்டு இருக்கு. உட்காருங்க, தைரியமா உட்காருங்க, எங்கேயும் போகாதீங்க. வெளியில திட்டிக்கிட்டு இருக்காங்களோ நேரம் உட்காந்து வாங்க, பொறுமையா வாங்க. நான் இப்படி பொறுமையா இருக்கிறது பார்த்து கூட உனக்கு கோபம் வரும்பா. ஆனா நான் வாங்கிட்டு இருக்கேன், உன்னுடைய சுடுசொற்களை நான் வாங்கி கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற லெவலில் இருங்க. மகாத்மா காந்தி எப்படி இருந்தார், கிளீனாக தெரிஞ்சு பண்ணுவாருங்க. அவர் ஒரு சட்டம் போட்டுருவாங்க பிரிட்டிஷ்காரங்க, நம்ம ஊரை வந்து அவங்க ஆள்றாங்க, நம்ம இப்படி இருக்கணும் நம்ம தெருவில் அப்படின்றது அவங்க சட்டம் போடுவாங்க. சட்டம் போட்டோன்னா அவர் ஃபஸ்ட்டு இதை எதிர்க்கணும். அது நல்ல சட்டமாக கூட இருக்கலாம், ஆனாலும் இதை ஒத்துக்கூடாது. நீக்க போடக்கூடாது, திஸ் இஸ் நாட் யுவர் ஹவுஸ், கரெக்டா? நீ போடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணிவிடுவார், கிளீனாக எல்லாரையும் கூட்டிடுவார். நம்ம வந்து இதை ஆப்போசிட்டாக பண்ணுறோம், அவன் எந்த தெருவுக்குள்ளே நுழையக்கூடாதுன்றோ கேங்காக 10,000 பேர் நுழையிறோம் அப்படின்வான். அதையும் முன்னறிவிப்பே சொல்லிவிடுவார். அப்புறம் வந்து எல்லா லைனாக சொல்லிவிடுவார். அவன் கிடுகிடுன்னு குதிரைப்படையோடு வருவான், எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவான். எல்லாரும் வந்து சண்டைப்படக்கூடாது, கையை நீட்டணும். அவன் கையில் காப்பு போட்டு அழிச்சிட்டு போவான், எல்லாரையும் கொண்டு போய் அடைப்பான். நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு அவன் தான் போடணும். தெளிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த ஜட்ஜ் கூடயும் சரி, அந்த யார் போட்ட அந்த இவர் அந்த அஃபிஷியல் இருக்கார் பார்த்துங்க, அவர்கிட்ட இணக்கமாக பேசிக்கிட்டேன். நீங்கள் போட்டுட்டீங்க, நாங்கள் 10 மணிக்கு வரோம், நீங்கள் கரெக்டாக போலீஸ் அனுப்பிச்சிருங்க, 5 நிமிஷத்தில் எங்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போயிடுங்க. இன்னும் அடி இதடி வேண்டாம், வயலன்ஸ் வேண்டாம், நாங்கள் ஒத்துக்கல அவ்வளோதான். அதாவது அக்ரிங் டு டிஸ்அக்ரி தானுங்க டெமோக்ரஸி. உங்கள் கண்ட்ரியில் மட்டும்தான் இதை பண்ணுறீங்க, எங்கள் கண்ட்ரியில் ஏன் பாட்டு பாட்டிட்ருக்கீங்க அப்படின்னு. இதுதான் வந்து இங்கே ஆன்மஞானம் கூட. ஆன்மஞானம் என்ன தெரியும், மனம் எப்படி இருக்குது அது பெரியதாக இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்குது, உள்ளேருந்து ஆரம்பிக்கணும். எப்படி ஆரம்பிக்கிறது, எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அது ஒரு ரசவாதம் நடக்க ஆரம்பிக்கும். உணர்வில் வந்து மனத்தை கடந்துருவீங்க. எண்ணங்கள் எவ்வளோ நேரம் வரும், அதுக்கே போர் அடிக்கும். அட இவன் பயங்கர கல்லூலி மங்கனா இருக்கான், சட்டையே பண்ண மாட்டேன்றான், கரெக்டா? பேசாமல் போயிடும். இப்படியே வந்து வேற ஒரு தீரமான விளையாட்டு. புத்திக்கு கிடைக்கிற நிம்மதியும் ஆஸ்வாசமும் அந்த கான்ஃபிடென்ஸும் நம்பிக்கையும் உள்ள பொருள் இருக்கு. ஆழ்ந்த வர்க்கத்தில் பெரிய பொருள் இருக்கு. பிரபஞ்சமே அந்த பொருள் தான். இது சும்மா பூத கண்ணாடி, புத்தின்ற பூத கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதையே கான்ஃபிடென்ஸாக வச்சுக்கோங்க. சகலமானவர்களும் தைரியமாக பண்ணுங்க. உள்ள பொருள் இருக்கு, அதனுடைய தன்மையே இருப்பு தான், அது அறிவுத்தன்மை, அது பூரா டிவைன் ஃபீல்டு. அதைரியப்படுறதுக்கே ஒன்றும் கிடையாது. எந்த லேயரில் எந்த எண்ணம் அவிழ்ந்து விழுதோ, அதாவது உணர்ச்சி வசப்பட்டவனோட உணர்ச்சி வசப்பட்ட எண்ணம், அந்த உணர்ச்சிகள் அது விழுந்ததுன்னா விழட்டும். எண்ணுபவனோட எண்ணங்கள் விழுந்தால் விழட்டும், அடுத்த லேயருக்கு வந்துடுறீங்க. இது எப்படி நடக்குதுன்றதே தெரியாது. அப்படியான ஒரு பரிமாற்றம் வந்து உங்களுக்குள்ளே நிகழும். தைரியமாக பண்ணுங்க. காத்தால 1 மணி நேரம், நைட்டு 1 மணி நேரம், மற்ற சமயங்கள்லையும் நீங்கள் கண்ணை விழிச்சிக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டே பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்கணும். சும்மா இருந்துக்கிட்டே ஒருத்தன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒருத்தன் இருக்கான், அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான், அவனை வெளில கொண்டு வரோம். ஃபுல்லாக நம்ம எல்லாருமா சேர்ந்து கொண்டு வரோம். தைரியமாக பண்ணுங்க. அடுத்த அவருடைய கேள்வியில் சந்திக்கலாமா? வேற ஏதாவது இருக்கா? எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிருச்சா? சரி, அடுத்ததில் சந்திப்போம். நன்றி.